Hi friends, in this video, we will talk about murungaikai vattal eppadi podrathu appadina. In this season, murungaikai nariya kedaikum. Neenga vandu kadaila vaangradha irundhalum seri, paisa kammiya nariya vaangikalam. Adhe maadhiri unga veetla kaachidhu appadinaalum. Neenga adhula konja kaai eduthu indha maari vattal pottu vechinga. Adhu next year varaikkume neenga store panni vechikalam. Idha vandu namma vatta kulambu, kaara kulambu idukkala vandu use pannala romba supera irukum. இப்போ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம குழம்புக்கு கட் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்துட்டு முருங்கைக்காயை கட் பண்ணிக்கலாம். ரொம்ப முத்தி போன காயை எடுக்காதீங்க, அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி மீடியமாக எடுத்துக்கோங்க காயை. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்துட்டு புளி ஊற போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போது இந்த காயெல்லாம் வேக வைக்கிறதுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்து அரை லிட்டர் தண்ணி சேர்க்குறேன். உங்கள்கிட்ட இருக்க காயை பொறுத்து நீங்கள் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக வைக்கணும்னு அவசியம் இல்லை, மீடியமாக அது வேகிற அளவுக்கு வச்சாலே போதும். இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தண்ணி வந்துட்டு ஓரளவுக்கு சூடாகட்டும். தண்ணி ஓரளவுக்கு இது மாதிரி ஹீட் ஆக ஆரம்பித்ததும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க அந்த முருங்கைக்காயெல்லாம் இதிலேருந்து போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இந்த காய் வேகிறதுக்கு வந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இது கூட வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம எடுத்து வச்சுருக்க புளிக்கரைசலை வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ முருங்கைக்காயெல்லாம் வந்துட்டு நல்லா வெந்துட்டு நீங்கள் ரொம்ப அதிகமாக வேக வச்சிங்க அப்படின்னா காயெல்லாம் உடஞ்சி போயிடும். ஸோ இந்த மாதிரி பக்குவத்துலேயே வந்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இது நல்லா வெந்திருக்கு. இதை மாதிரி ஒரு காயை எடுத்து உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேக வச்ச முருங்கைக்காயெல்லாம் வெந்திருக்கா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இதில் இருக்க இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம காயை எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த காயெல்லாம் வந்துட்டு ஒரு ட்ரேயில் கொட்டிக்கிறேன். இதை வந்து நல்லா வெயிலில் காய வைக்கணும். இந்த மாதிரி முருங்கைக்காய் எதுவுமே வந்து உடஞ்சி போகாமல் வந்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு ஒரு நாள்லேருந்து ஒரு அஞ்சு நாள் வந்துட்டு நல்லா காய வைக்கணும். இதில் வந்து ஈரமே இருக்கக்கூடாது, அது மாதிரி நல்லா காய வச்சுருங்க. இது வந்து இப்போ நல்லா காஞ்சிட்டு காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது, ஈரம் இருந்தால் அதில் வந்து ஃபங்கஸ் வந்துடும். அதனால் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உடச்சி பார்க்கும்போது உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா காஞ்சி போயிருக்கணும். இதை வந்துட்டு நீங்கள் வத்த குழம்புக்கு யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி காரக்குழம்பு புளிக்குழம்பு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி சுண்டைக்காய் வத்தல் எப்படி போடுறது, அதே மாதிரி மணத்தக்காளி வத்தல் எப்படி போடுறது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கு, அந்த வீடியோவும் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் பாருங்கள். இப்போ இதெல்லாம் வந்துட்டு ஈரமே இல்லாத ஒரு பாக்ஸில் வந்து போட்டு நல்லா டைட்டாக வந்து மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இந்த வத்தல் வந்து ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த வத்தலில் வந்து எந்த ஃபங்கஸும் வராது. இந்த வத்தலை வந்து மழைக்காலத்தில் வந்து நீங்கள் குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.